ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நானோ காரில் ஏர் எவ்வளோ வைக்கணும், டயரில் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் டயரில் வந்து 28, பேக்கில் வந்து 30. ஆனால் நம்ம நாலுமே ஒரே சைஸ் டயர் போட்டுருந்ததுனால, பெரிய சைஸ் டயர் போட்டதுனால எல்லாத்துலேயும் 30 வைக்கணும். ஆனால் நான் 32 வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போது எப்போவுமே ரொம்ப நாள் நிறுத்தி தான் எடுப்போம். 32 வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியானாலும் 30 காற்று வந்துடும். அதனால் நம்ம இதில் 32 4 டயர்லேயும் பிடிக்க போகிறோம். இது பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற இந்த மிஷின் மூலமாக பிடிக்கிறோம். இதில் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். 32 நம்ம கடைங்களெல்லாம் பிடிச்சோன்னா அந்த மீட்ரு வச்சு பார்த்தா சரியாக தெரியாது. இது நம்மளுக்கு சரியான அளவாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் முடிஞ்ச அளவு பெட்ரோல் பங்க்கில் போய் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிடிச்சிக்கோங்க, சரியாக வந்துடும் உங்களுக்கு. காற்று வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள். காற்று செக் பண்ணால் வண்டி, நம்ம எப்போவுமே ஏர் செக் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு மைலேஜு எல்லாமே ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். காற்று எவ்வளோ கம்மியாகுதோ ஸ்டேரிங்கும் டைட் ஆகிடும். உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். காத்தடிச்சிட்ட பிறகு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அவர் 4 டயர்லையும் காற்று பிடிச்சிட்ருக்காரு. டோரில் எல்லா வண்டியிலையும் அதோட டோரில் எவ்வளோ எவ்வளோ காற்று வைக்கணுன்றதை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.